வேளாண்மையில் நாளுக்கு நாள் வேலையாட்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருவதால் பண்ணை இயந்திரங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. திறன் வாய்ந்த பண்ணை இயந்திரங்களை பயன்படுத்துவதால் குறுகிய நேரத்திலேயே பயிர் இழப்பு ஏதுமின்றி வேளாண் பணிகளை செய்து முடிக்க முடியும். மேலும் வேளாண் அறிவியல் மையம் பண்ணை இயந்திரங்களின் செயல்பாடுகளையும் ஆலோசனைகளையும் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் பண்ணை இயந்திரங்கள் குறித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தாலுக்கா மைராடா வேளாண் அறிவியல் மைய வேளாண்மை பொறியாளர் டி ஜான் பிரபாகரன் அவர்கள் தரும் தகவல்கள். இப்போ பார்த்திங்கன்னா பல் சீடர், அதாவது வந்து உளுந்து போன்ற பயிர்கள் வந்தீங்கன்னா அதை வந்து தூசி நீக்கி அந்த கல் வந்து நீக்குது. இது வந்து பல் சீடர். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆள் வந்து பெண் வேலையாட்கள் வந்து இது வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அதை நேம்பி அது வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு இன்றைக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அது வந்து இந்த கருவி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கருவி. இது எடுத்து விவசாயத்திடல கொண்டு போய் செயல் விளக்கமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். அது மட்டும் அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பணிகளும் செஞ்சுக்கிறாங்க. அடுத்தபடிய பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கண்டுபிடிப்புகள், அந்த கண்டுபிடிப்புகள் வந்து நாங்கள் அதை ஆவணப்படுத்தி அந்த தொழில்நுட்பத்தை வந்து அந்த கருவிகளை வந்து நாங்கள் செயல் விளக்கமாக நாங்கள் பண்ணைத்திடலில் நாங்கள் வச்சு ஆய்வு செஞ்சு அதனுடைய அது எந்த அளவுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அது திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு அறிஞ்சு அது நல்லா இருக்கும் பட்சத்தில் அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை பாப்புலரைஸ் பண்ணுறோம். அது வந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து பரவலாக்கம் செய்கிறது எங்களுடைய முக்கியமான பணி. அதில் பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பார்ட் ஸ்டிப்பர், நிலக்கடலை காய் பிரித்தெடுக்கும் கருவி. இந்த கருவி இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா விவசாயிகள் பணிகள் செய்வதற்கு வந்து காட்டுகளை உட்காந்து வந்து பெண் வேலையாட்கள் வந்து காய் பறிக்கிறது வந்து அறுவடை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா காய் பறிக்கிறது வந்து அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுது. அந்த டைம் உரிய நேரத்தில் வந்து அந்த பணியை செய்ய முடியறதில்லை, ஆட்கள் பற்றாக்குறை. அதுக்கு வந்து விவசாயிகளுடைய கண்டுபிடிப்பே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் பார்ட் ஸ்டெப்பர் இந்த கருவியை நம்ம பார்க்கலாம். இந்த கருவி பார்த்திங்கன்னா நம்ம செடி பிடிங்கி கொண்டு வந்து செடி இன்றைக்கு வந்து காய் பறிப்பதற்கு முந்தின நாள், அதாவது இன்று அந்த பணி செய்கிறோம்னா நேற்றே வந்து காட்டில் வந்து அந்த செடியில் வந்து பிடிங்கி கொண்டு வந்து ஒரு நிலப்பதியான வந்து அதை அடுக்கி வச்சுருவாங்க. இது வந்து சிங்கிள் பேஸ் மோட்ரு, பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு லைன்லேயே வந்து சர்வீஸ் மின் மோட்டரை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மோட்டரை பயன்படுத்தி என்னுடைய அந்த செடியை வந்து ஒவ்வொரு குத்து குத்தாக வந்து இந்த செடியினுடைய பின்பகுதியில் அந்த காய் வந்து இந்த சுழற்பகுதியில் வந்து அந்த சக்கரத்தில் வந்து படும்போது இந்த காய் வந்து கீழே விழுந்துருது. இதனால் அது மட்டும் இல்லாமல் செடியில் இருக்கிற மண் இதெல்லாம் வந்துன்னா அதனுடைய வைப்ரேட்டர் அதிர்வுல கீழே விழுகிறதுனால கால்நடைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கழிவுகளை வந்து எந்த வேஸ்ட் பண்ணாமல் அந்த வேர்பகுதி முழுவதும் வந்து வந்து கால்நடைகள் வந்து உட்கொள்ளுது. அது மட்டும் இல்லாமல் காய் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து காய் முன்பகுதியில் பார்த்திங்கன்னா காய் வந்து அறுக்கப்பட்டு காய் ஃப்ரண்ட்டில் விழுந்துருது. இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளோயர் இருக்குது. இந்த ப்ளோயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூசு குப்பையெல்லாம் வந்து பின்பகுதியில் வந்துடுது. இது ரொம்ப அருமையான சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜி. இது வந்து பேடி பவர் வீடர். இது பார்த்திங்கன்னா நெல்லுக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை நெல் சாகுபடி செம்மை நெல் சாகுபடியும்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 3 ரோம் இருக்குது, 2 ரோம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த இடைவெளியில் வந்து அந்த சுழல் அந்த சேற்றுளவு வந்து உங்களுக்கு வந்து களை எடுக்கிறதுனால என்ன கேட்டிங்கன்னா அந்த மண்ணில் இருக்கிற சேறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளச்சி கீறி விடுறதுனால கேட்டிங்கன்னா உங்களுக்கு நெல் வேர் வந்து பழைய வேர் வந்து அறுக்கப்பட்டு புதிய வேர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான வந்து முளைச்சி உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா அதிகமான டில்லரிங் வந்து ஏற்படுது. இதனால் கேட்டிங்கன்னா உற்பத்தி திறன் 15 முதல் 20% அளவுக்கு வந்து இது உற்பத்தி திறன் கிடைக்கிது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது வந்து மேனுவல், இது வந்து பவர் வீடர், இது வந்து மேனுவல், இது வந்து கோண வீடர். இதே தான் உங்களுக்கு மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த வீடர் வந்து பயன்படுத்திக்குவோம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா நாம் இது வந்து 0 சீட்ரில். இது என்ன கேட்டிங்கன்னா ஒரு பகுதியில் வந்து ஃபெர்டிலைசர், இன்னொரு பகுதியில் விதைகள், இது ரெண்டும் போட்டு ஒரே டைமில் வந்து நம்ம உழுது நம்ம விதைகளை வந்து விதைப்பதற்கு ஒரு அருமையான ஒரு தொழில்நுட்பம். இது வந்து சிஏஇ டெக்னாலஜி. இது பார்த்திங்கன்னா டைரக்ட் பேடி சீடர், அதாவது நேரடி நெல் விதைப்பு கருவி. இன்றைக்கி நெல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் வந்து ரைஸ் பண்ணி அப்புறம் நாற்று எடுத்து நடுவோம். இது அப்படி இல்லை, விதையை வந்து நெல்லை வந்து ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அது வந்து முளைப்பாரியாக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து இதில் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு நெல் வந்து விட்டு உங்களுக்கு அப்படியே சேத்தளவில் அப்படியே இழுக்கிறதுனால கேட்டிங்கன்னா லைன் ஸ்பேசிங் லைனாக வந்து உங்களுக்கு விதை விழுகிறது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து நெல் வந்து முளைச்சி நல்லா ஒரு ஈல்டு தரக்கூடிய ஒரு இயந்திரம். இது வந்து
மினிதால் மில் இது என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக கேட்டிங்கன்னா, நம்ம பருப்பு வகைகள் வந்து அதை வந்து உடைக்கிறதுக்கு இது பயன்படுத்தலாம். இது வந்து விவசாயிகள் வந்து எளிய பார்த்திங்கன்னா வீட்டு லெவலில் கூட வந்து அவங்க உடைச்சி அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டெக்னாலஜி. இது வந்து மெய்ஸ் டிஎஸ்கர், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சோள கதிர் இருக்கு இல்லைங்களா, கதிரை வந்து உங்களுக்கு அந்த கதிரை வந்து கட் பண்ணி போட்டோம்னா அந்த கதிரில் இருக்கிற வந்து அந்த மணிகள் வந்து தனியாக பிரிச்செடுக்கு. இது வந்து பெரிய லெவலும் இருக்குது, சின்ன லெவல் பண்ணுறதுனால விவசாயிகள் வந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இது பார்த்தோம்னா நம்ம வாழைக்கு களை எடுக்கிறது பவர் வீடர். இது பார்த்தோன்னா ரெண்டிலிருந்து 2.5 அடி இடைவெளியில் வந்து இந்த களை எடுக்கிறதுனால சுழற் கலப்பி கொண்டு நம்ம களை எடுக்கிறதுனால கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாழை மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கு பருத்திக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது வந்து நாங்கள் முதலமைச்சர் செயல் விளக்கமாக வந்து நாங்கள் செயல் விளக்கம் பண்ணணும், அது நல்லா இருந்ததுனால மறுபடியும் ஃபர்தராக வந்து விவசாயிகள் வந்து எடுத்து சென்று அவங்க பணிகளை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டர்மரிக் ஹார்வெஸ்டர், அதாவது மஞ்சள் அறுவடை கருவி. இது பார்த்திங்கன்னா பவர் ட்ரில்லர் ட்ரான். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம காட்டில் வந்து இன்று இந்த மஞ்சள் வந்து அறுவடை செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 30 ஜோடியார்கள் தேவைப்படும். இந்த 30 ஜோடியார்கள்னால் ஆண் பெண் இருவரும் வேலை செய்கிறப்ப கிட்டத்தட்டனா 16,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து 16,000 to 20,000 வரைக்கும் உங்களுக்கு செலவாகுது. பார்த்திங்கன்னா அந்த உரிய நேரத்தில் ஆட்கள் கிடைக்கிறதில்ல, அதனால் வந்து செலவு வந்து அதிகமாகுது. இது வந்து ஒரு ஃபார்மர் இன்னோவேஷனோட தொழில்நுட்பம். இது பார்த்திங்கன்னா கேவிகேருடைய அந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 150 மிஷின் வந்து அந்த நிறுவனத்திலேருந்து நாங்கள் அந்த செய்யப்பட்ட நிறுவனத்திலேருந்து இது வந்து விவசாயிகள் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் அறுவடை டைமுக்கு வந்து இந்த கருவியில் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. இந்த இயந்திரம் பார்த்தோம்னா இது வந்து புளி தொல்லி நீக்கி விதையெடுக்கும் கருவி, அதாவது டேமரன் டீகல்லர் அண்டு டிசீடர். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பெங்களூர் அவங்களுடைய டெக்னாலஜி. இது இது வந்து புளி வந்து நம்ம வந்து கொண்டாந்து நம்ம இந்த காயோட வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து அந்த காயை போட்டோம்னா கிட்டத்தட்ட 85 to 100 கிலோ வரைக்கும் வந்து இதில் வந்து தொல்லி நீக்க முடியும். அந்த தொல்லி நீக்கினது வந்து 1 நாள் அல்லது 2 நாள் வந்து உலரப்பட்ட பின்பு அந்த ஈரப்பதம் வந்து குறைஞ்ச முற்பாடு இந்த இதில் வந்து இந்த பாக்ஸில் நம்ம போட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து அதனோடய விதையை வந்து நீக்கி உடனே வந்து நம்ம எடுத்து அது வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது இந்த கருவி பொறுத்தளவுக்கு. அடுத்தது பார்த்தோம்னா நம்ம இது வந்து லேசர் கைடட் லேண்ட் லெவலர், அதாவது ஒளிக்கற்றையின் மூலம் நிலம் சமன்படுத்தும் கருவி. இது பார்த்தோம்னா நம்ம வந்து நிலத்தை வந்து நன்கு உழுத பின்பு 15 to 20 இடத்துல வந்து அந்த லேண்டில் வந்து நம்ம சர்வே பண்ணணும். அந்த சர்வே பண்ணும் முற்பாடு அதனுடைய ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம இந்த சர்வே ரிசீவரில் நம்ம படும்படி அந்த ஒளிக்கற்றையின் மூலம் படும்படி நம்ம டிராக்டரில் வந்து இதை ஃபிட் பண்ணிக்கணும். அப்போ அந்த ரிசீவரில் நம்ம இந்த எக்யூப்மெண்ட்டை இந்த டோசிங் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டை நம்ம ஃபிட் பண்ணும் முற்பாடு அந்த ரிசீவரில் இந்த ஒளிக்கற்றை இருக்குது. இதெல்லாம் எலக்ட்ரானிக் சிஸ்டம். இந்த ஒளிக்கற்றை வந்து அந்த ரிசீவர் படும்பொழுது இந்த பக்கெட் தானியங்க பக்கெட் வந்து மேடான பகுதி வந்து கட் பண்ணி பள்ளமான பகுதிக்கு துல்லிய முறையில் சமன்படுத்த முடியுது. இதனால்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபீல்டில் தண்ணி விட்டாலே நாற்றுகளுக்கு வந்து ஒரே சமமாக எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி போய் கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய உரம் வந்து எல்லாமே ஒரே சீராக இருக்கிறதுனால பயிருடைய வளர்ச்சி ஒரே சீராக வளர்ந்து உற்பத்தி தரக்கூடிய அளவுக்கு மிக அற்புதமான இயந்திரம் இது. சிறுதானிய பயிர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தினை வரகு சாமை பனிவரகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து விவசாயிகள் நேரடியாக கொண்டு வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இது டீகல்லர், அதாவது உமி நீக்கிறது. இது வந்து உமி நீக்கிட்டு தூசு நீக்கப்பட்டு அதை வந்து பவுடர் பண்ணுறதுக்கு பல்வரிசுற ஒரு இயந்திரம் இருக்குது. இது வந்து விவசாயிகள் இங்கேயே வந்து மதிப்பு கூட்டப்பட்டு அவங்களுடைய வருமானத்தை வந்து இப்போ சாதாரண பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா கிலோ வருதுன்னா இது பண்ணுறதுனால கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபா அளவுக்கு வந்து அதை வந்து பவுடர் பண்ணி பேக் பண்ணுறதுனால அவங்களுடைய வருமானம் வந்து அதிகமாக கிடைக்கிது. அதுக்காக இயந்திரங்க ஒரு ப்ராசஸ் சென்டர் நாங்கள் வந்து நிலையத்தில் வச்சுருக்கிறோம். இந்த கருவிகளை வந்து பயன்படுத்தி விவசாயிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்ட்டு அவங்க ரெகுலராக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா டி கலர் கம் டி ஸ்டோனர். பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திங்கன்னா உமி நீக்கப்பட்டு கல் நீக்கப்பட்டு இது வந்து நம்ம இந்த இயந்திரத்தை பயன்படுத்தலாம். இது வந்து சிறுதானிய பயன்களுக்கு மிக அற்புதமான ஒரு இயந்திரம் இது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம அரிக்கானட் டிஎஸ்கர். அரிக்கானட் என்னங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பாக்கு தொல்லி நீக்கிறது. பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா பாக்கு வந்து அப்படியே வந்திங்கன்னா உங்களுக்கு பாக்கு வந்து அப்படியே ட்ரை பண்ணி அதை காயோட உலர்ந்த காயை வந்து அப்படியே வந்து விற்பனை பண்ணாங்க.
அந்த விற்பனை மண்டலம் அப்படின்னா அவங்களுக்கு கிலோ வந்து 80-90 ரூபா மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்கிங் தொல்லி நீக்கிறது, இது வந்து நம்ம சிபிசிஆர்ஐ காசர்கோடு அவங்களுடைய மத்திய அரசு நிறுவனத்தினது வந்து ஆய்வு செய்யப்பட்டு இது கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரம். இது இது பார்த்திங்கன்னா மணிக்கு கிட்டத்தட்ட வந்து 45 கிலோ காய் வந்து நம்ம தொல்லி நீக்க முடியுது. இது வந்து பவர் ஆப்ரேட்டடு. இது வந்து பொதுவாக என்னட்டுன்னா நம்ம ஆட்கள் கொண்டு செய்கிறப்போ ஒரு மணி நேரத்துக்கு 8 கிலோ தான் வந்து அந்த தொல்லி நீக்க முடியும். இந்த இயந்திரத்துக்கு கொண்டு பண்ணுறதுனாட்டு மணிக்கு 45 கிலோ வந்து காய் வந்து தொல்லி நீக்க முடியுது. இதனால் கேட்டிங்கன்னா 85-90 ரூபாய்க்கு விற்கிற அந்த இது வந்து பாக்கு வந்து இதில் பண்ணுறதுனாட்டின்னா 180 ரூபா கிலோ வந்து கிடைக்கிது. அதனால் அவங்களோட வருமானம் வந்து அதிக அளவு ஈட்ட முடிகிறது. இது லாபகரமான விவசாயிகளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க வந்து எடுத்து பயன்படுத்துகிறாங்க. மேலும் விவரங்கள் பெற டி ஜான் பிரபாகரன் அவர்களை 0999-65-99-24-13 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.